சிவி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன் சிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசி பிப்ரவரி மாத பலன். கடகம் இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறதே முதல்ல குரு. குருவோடைய பார்வை ராசி மேலே விழும்பொழுது அந்த ராசி ஒரு உற்சாகம் பெறக்கூடியது. ரெண்டாவது, உங்களுக்கு மெயினாக செவ்வாயுடைய பொசிஷன் நல்லா இருந்தால் உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கடகம் பெரும்பாலும் கடகத்தில் பிறந்தவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கக்கூடியவங்க அதிகம். அதுக்கு காரணம், கடகத்துக்கு இன்கம் பிளானட்டே வந்து சூரியன் தான். கடகத்துக்கு பிஸ்னஸ் பிளானட் வந்து செவ்வாய். இந்த மருந்து சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது மருத்துவர் இல்லைனா காவல்துறை அதிகாரிகள், இராணுவம் அல்லது பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ரியல் எஸ்டேட், பூமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டீரியர், இதெல்லாம் வந்து இந்த கடகத்துக்கே உண்டான தொழில்கள். மரைனில் வேலை செய்கிறது, ஓவர்சீஸ். சரி, இப்போ இந்த கடகத்துக்கு இந்த மாதம் பிப்ரவரியில் எப்படி இருக்குது பிளானடரி மூவ்மெண்ட்ஸ்? ஏழாம் இடத்துல சூரியன் புதன். சூரியனுடைய பார்வை கடகத்தில் விழுந்தால் உங்களுடைய வாக்கு பலிதன் உண்டாகும். சொன்னபடி செய்து காட்டக்கூடிய யோகம். சூரியன் பார்வை கடகத்து மேலே விழுந்தால் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்பு, ஒரு நல்ல மன நிம்மதி, மன சந்தோஷமான இயக்கங்கள் கொண்ட ஒரு காலம். புதன் பார்வை கடகத்து மேலே விழுந்தால் புத்தி கூர்மை, மறைமுகமாக இருக்கக்கூடிய ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது, இல்லை குறிப்பாக அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கவங்களாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்கக்கூடியது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய காலம் கடகம்க்கு. அப்புறம் கடகம் அப்படின்ற ராசிக்கு நம்ம வந்து மற்ற பிளானடரி மூவ்மெண்ட்ஸில் சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறது. எதிரிகள், எதிர்ப்புகள், தடங்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு டைம். சுக்கிரன், இந்த சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துல கடகம்ல இருக்கும் பொழுது நாளுக்குரியவன் ஆறில் இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்து, உங்களோட மைண்டு சில டிஸ்டர்பன்ஸ் லேஸாக வரலாம். அதுக்கு காரணம், சந்திரனும் ஆறாம் இடத்துல, சுக்கிரனும் ஆறாம் இடத்துல. இந்த சுகபோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க, அதில் வந்து ஏதோ சில உடலுக்கு ஒத்து போகாத சூழ்நிலை உருவாகலாம், திரும்ப அது மாறும். மெயின் மார்ஸுடைய மூவ்மெண்ட் 5th of February இந்த மார்ஸ் செவ்வாய் இடம் மாறி மேஷமில் வரும்பொழுது, இந்த மேஷத்திலே செவ்வாய் இருந்தால் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடையும், பயணங்களில் ஜெயம், போட்ட திட்டங்கள்லாம் சாதகம். ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் தான் செவ்வாய் வந்து மார்ஸ், அதாவது இந்த மார்ஸ் வந்து மேஷமில் வரக்கூடிய காலம். கடகம்க்கு செவ்வாய் 10th வந்தால் தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இடம் மாற்றம் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா சூப்பராக அது நகரும், நினச்சபடி ஒரு காய் நகரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். இது கடகம்க்கு ஒரு ஃபேவரான பாயிண்ட் 5th of February இருந்து. சூரியன், இந்த சூரியன் 13ஆம் தேதி கும்பத்துக்கு போவார். கடகம்க்கு 8ஆம் இடத்தில் சூரியன் போகும்பொழுது சில தடங்கல்கள் மாதிரி தெரியும், சில டிலேஸ், அப்ஸ்டக்கல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு 1 month தானாக ரெக்டிஃபை ஆகும். ஆனால் சூரியனுடைய பார்வை இன்கம் ஹவுஸில் இருக்கிறதுனால இன்கம் சோர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த பெனிஃபிட் பண்ணி கொடுத்துரும். புதன் அவருடைய இடம் பெயர்ச்சி எந்த டேட்டில் பண்ணுறனா 7th of February புதன் கும்பத்துக்கு. இந்த புதன் கும்பத்தில் போகிறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். காரணம், கடகத்துக்கு 3-12 அதிபதி, 8 மறைய ஸ்தானம், கெடுதல்கள்லாம் விலகிற காலம், தடங்கள்லாம் விலகிற காலம், முயற்சியில் வெற்றி, மெயினாக எஜுகேஷன் கல்வி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரபுளான டைமாக நம்ம பார்க்குறோம். ட்ராவல் அப்ராட் இதெல்லாம் வந்து ஒரு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய காலம். குரு பார்வைக்கிறதுனால விசா ப்ராசஸ் த்ரூ ஆகும். அதுக்கு பிறகு மற்ற கோள்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கறது, ராகு கேது இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றங்களை கொடுக்கறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா கடகம் சிம்மத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ராகு கேதுலாம் கடந்த காலங்களில் இருக்கும் பொழுது, இந்த கடகம் சிம்மம்னா ராகு கேதுக்கு வந்து ஒரு உகந்த, ஒரு பொருத்தமான வீடுகள் கிடையாது. பட் இந்த முறை இந்த ராகு மிதுனத்தில் போகும் பொழுது கடகம் அப்படிங்கிற ராசியை வந்து கிளியர் பண்ணிட்டு போகிறார். ஒரு நெகட்டிவ் பிளானட் வந்து கடகமை விட்டு வெளியே போகும் பொழுது அந்த கடகம் ஃப்ரீ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ குருவோடைய பார்வையும் சுப்பரோடைய பார்வையும் விழுந்து ஒரு அசுபரான ராகுவும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து பிப்ரவரி முடிகிற காலத்தில் நகரும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் தயார் நிலையில் இருக்குன்னு அர்த்தம். கேது இந்த பக்கம் ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல 6th house சனியோட இணையும். அப்போ 6ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு யோக பலன்களை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். செவ்வாயுடைய நகர்வு 10ஆம் இடத்துல, ராகு கேதுடைய நகர்வு 6-12ஆம் இடத்துல, சூரியனுடைய நகர்வு 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு மாதத்தில் அது நகரக்கூடியது. சுக்கிரன் 24ஆம் தேதி சுக்கிரன் பார்வை நேராக கடகத்தில் விடும். லாபம், ஆதாயம், முன்னேற்றம் இந்த 3 பலனையும் சுக்கிரன் கொடுக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி, காதல் எப்படி இருக்கும்? This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. கை குடுமா 24th of February இருந்து ஃபேவரபிளான டைமாக கன்வெர்ட் ஆகும்.
அதே மாதிரி குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கடகத்துக்கு, கடகத்து மேலேயும் விழுந்து ரிஷபம் அப்படிங்கிற வீட்டில், சுக்கரனுடைய வீட்டில் குரு பார்வை விழும் காலம் லாபங்கள் பிஸ்னஸில் வந்து நிறைய ஈட்டக்கூடிய பலனை கொடுக்கும். புதிய திட்டங்கள், உங்களுடைய வளர்ச்சிகள், இதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு க்ரோத் அப்படிங்கிறத இந்த வருஷம் பார்க்க முடியுமா? 2019 ஒரு க்ரோத் இருக்கா? ஒரு சாதாரண வாழ்க்கையிலேருந்து அடுத்த படிக்கு போக முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். அதுக்குள்ள நல்ல ஆண்டு 2019. அதுக்கு ரெண்டு முக்கியமான ஒரு பிளானட் அப்படின்னா, ஒன்று குரு, இன்னொன்று ராகு. இந்த ரெண்டு கிரகத்துடைய தன்மையும் அதோடைய மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக பாசிட்டிவாக இருக்கிறதுனால வளர்ச்சி அடைய முடியும். சரி, மற்ற கோள்களில் வேறு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, தொந்தரவு கொடுக்காமல் சனி ஒதுங்கி இருக்கிறது ஒரு நல்லது. இந்த செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி கரியரில் ஒரு பெரிய சேஞ்ச், ஆர் இப்போ வேலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷர் வேலை தேடுறீங்க அப்படின்னா உடனே கிடைக்கும். ஒரு வேலை இது வரைக்கும் இல்லை இழந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக செவ்வாயுடைய புத்தியில் தசை நடந்ததுன்னா 100% அது வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும். இப்படிப்பட்ட நல்ல அமைப்பான திட்டங்களை தீட்டக்கூடிய சிறந்த மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், ஒரு ராசிக்கு மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகங்களுடைய பலன். உங்களுடைய பர்சனல் சார்ட், அதாவது நீங்கள் ஜனன காலத்தை பிறந்த ஜாதகம், அதோடைய கிரக நிலைகள், தசா புத்திகள், அதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்கள் லக்னம், அதுக்குண்டான பலன் என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியும். இது தவிர நீங்கள் வந்து இப்போது ஒரு லக்கி ஜெம்ஸ்டோன், ஏன்னா ஜெம்ஸ்டோனை பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ருத்ராட்சா பற்றி பார்த்துருக்காங்க, வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுக்கு தேவையான ஒரு ஜெம்ஸ்டோன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபைட் ஜெம்ஸ்டோன் எங்கே கிடைக்கும், ருத்ராட்சா எங்கே வந்து ஒரு பெஸ்ட்டான ருத்ராட்சா கிடைக்கும், சர்டிஃபைட் ருத்ராட்சா என்ன ஒரிஜினல், அதுக்கப்புறம் என்ன ருத்ராட்சா, என்ன ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, அதுக்கு எதை யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், எப்படி மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணணும், ப்ளஸ் பிரமிட்ஸ், ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எப்படி பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டாக பயன்படுத்தினா நமக்கு வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி அடையும், இதை பற்றின தகவல் வேணாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் ஆர் பிரமிட்ஸ் தேவைனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து இதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை தவிர அடிஷ்னலாக சைனாலஜி, சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் நான் பலன், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒரு எண்கணிதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நியூமராலஜி பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு அஸ்ட்ராலஜி ஓல்டு சப்ஜெக்ட் உண்டான பலனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மேட்சிங், ஆர்எல்ஸ் ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி பலனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 640,000+ மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது, மேக்ஸிமம் பண்ணிட்டோம். வெகு விரைவில் ராகுக்கு இது பயிற்சியும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது, அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாழ முடியுமா, ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். அது ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம், 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள்,
எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1 4 7 10 1 5 9 இந்த கோள்கள் இணையுதோ